ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டெக்னாலஜி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் நம்முடைய டே டு டே லைஃப்பில் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 5 புதிய டெக்னாலஜி பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய தினசரி பொருட்கள்லேருந்து வரக்கூடிய குப்பைகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போவுமே அதிகம். பாருங்கள், அந்த குப்பையிலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குப்பைகளை வந்து நாம் அப்புறப்படுத்துறதுக்கு நாம் படுற கஷ்டம் அது பெரும்பாடு போங்க. இந்த குப்பைகளால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்களை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இந்த குப்பைகளையே நாம் நம்ம வீட்டிலேயே அந்த குப்பைகளை நல்லதாக மாற்ற முடிஞ்சுன்னா அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிற குப்பைகளை வந்து நாம் இதுக்குள்ளே போடும்போது அந்த குப்பைகளை இது உரமாக மாற்றிடுது. அப்புறமா அந்த உரத்தை நாம் நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு செடி கொடிகளுக்கு நாம் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் இது. ஏன்னா இயற்கை உரத்தோடு நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை வளர்க்கும்போது அது கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வீட்டில் இருக்கிற குப்பைகளை பயன்படுத்தி அதை உரமாக மாற்ற பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு கண்டுபிடிப்பு உண்மையிலேயே நல்ல கண்டுபிடிப்பு தானே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு கண்டுபிடிப்பும் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான். ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் கூட சமையல் அறையில் ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பாக இது இருக்கும். நல்ல மிளகை கிரைண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பு தான் இது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? இது ரொம்ப வேகமாக இந்த நல்ல மிளகை பொடியாக்கி உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சாதாரணமாக நீங்கள் இந்த நல்ல மிளகை பொடியாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மிஷின் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குறைவான மிளகு பொடி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்டுபிடிப்பு பார்த்திங்க அப்படின்னா மிக குறைவான நேரத்திலேயே அல்லது ரொம்ப குறைவான முயற்சியிலேயே உங்களுக்கு மிக அதிகமான நல்ல மிளகு பொடியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல மிளகினுடைய சைஸ், அந்த பொடி நீங்கள் பண்ணும்போது அதனுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அதிகமான நேரம் கஷ்டப்பட்டு அதை பொடியாக்குறத விட மிக குறைவான ஒரு முயற்சியிலேயே நம்மளுக்கு அதிகமான ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு டெக்னாலஜி தானே. டெக்னாலஜி எப்போவுமே இந்த மாதிரியான நன்மைகளை தான் செய்யுதுங்க. குறைவான முயற்சி அதிகமான பலன். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு கண்டுபிடிப்பு உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கண்டுபிடிப்பாக தான் இருக்குது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஒரு கண்டுபிடிப்பு நம்முடைய முழு குடும்பத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம எத்தனை நேரங்களில் நம்முடைய வீட்டில் பவர் கட்னால் நம்ம கஷ்டப்படுறோம். இப்படி பவர் கட் போகும்போது நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆயிடுது. நம்ம எந்த அளவுக்கு இந்த கரண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கரண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு கையுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நாம் வந்து கரண்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அந்த நிலைமையை சரி பண்ணுறதுக்காகத்தான் இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரணமாக கரண்ட்டை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பேட்டரி தான் இந்த கண்டுபிடிப்பு. ஆனால் இந்த பேட்டரியில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு 2 வாரத்துக்கு தேவையான கரண்ட்டை இந்த பேட்டரியில் உங்களால் சேமித்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா விதமான எலக்ட்ரானிக் சாதனத்துக்கும் பவர் கொடுக்குற மாதிரி 2 வாரத்துக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். யோசித்து பாருங்கள், ஒருவேளை இந்த சாதனம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா 2 வாரத்துக்கு பவர் கட் ஆனாலும் கூட இது உங்கள் வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கண்டுபிடிப்பு இல்லை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு செஸ் விளையாட்டு பிரியர்களை ரொம்ப அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த செஸ் போர்டு ஒரு ஸ்மார்ட் செஸ் போர்டு. இந்த செஸ் போர்டு வயர்லெஸ் மூலமாக கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற காய்களை நகர்த்தக்கூடிய தன்மையுள்ள ஒரு செஸ் போர்டு. இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் 2 பேர் செஸ் போர்டை வச்சு கூட நீங்கள் அதில் விளையாடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப் மூலமாக ஒருத்தர் செஸ் போர்ட்லேயும் இன்னொருத்தர் கம்ப்யூட்டர்லேயும் விளையாடலாம். இதில் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காயினை வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வாய்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு சொல்லியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அது மூவ் ஆகி போயிடும். இந்த போர்டு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் காயினை நகர்த்துறதுல உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் செலவு பண்ணாமல் அந்த விளையாட்டில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும். செஸ் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கூட அதுக்கும் கூட இந்த போர்டில் வாய்ப்பு இருக்குது. என்ன, செஸ் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்ச போர்டாக தானே இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒரு கண்டுபிடிப்பு அசத்தலான ஒரு டெக்னாலஜி. ஊர் சுற்றுறவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமான ஒரு டெக்னாலஜி. நாம் ஒரு சில நேரத்தில் வெளியில் வருவோம், அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும்.
ஐயோ நம்ம ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்தோம் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஒரு சில நேரத்தில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு வருவோம், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகம் வந்து ஃபுல்லாக இருட்டாயிரும். ஐயோ ஏன் தான் இந்த கூலிங் கிளாஸை கொண்டு வந்தோமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஒரே நேரத்தில் கூலிங் கிளாஸ் அதே நேரத்தில் சாதாரண கிளாஸாகவும் மாறக்கூடிய ஒரு கண்ணாடி நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல. அதை தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஒரே ஒரு கண்ணாடி தான், நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்னஸ் வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கிற ஆப் மூலமாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணுமா இல்லை ஃபுல்லாக டார்க்காக இருக்கணுமா, ரெண்டுமே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடியில் நீங்கள் பாட்டு கேட்க முடியும், உங்கள் செல்ஃபோனில் வர கால் கூட அட்டன் பண்ண முடியும். இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு ஒருவேளை ஃபோன் வந்தனா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை அட்டன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போகிறது நல்லதானே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அசத்தலான இந்த 5 டெக்னாலஜியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.